வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு கொண்டேன். வைபவ பூ போடுமா? ஓம் பிரகிருத்தி நம, ஓம் விக்ருத்தி நம, ஓம் வித்யாய நம, ஓம் சர்வபூதஹித பிரதாய நம, ஓம் ஸ்ரதாய நம, ஓம் விபூதி நம. குபேரோதரண ஸ்ரீமாதேசேஷ குஹ்ய கேஸ்வரநிதீச சங்கர சோஹ மகாலட்சுமி நிவாசபு மகாபத்மநிதீசஸ்ஸ பூர்ணபத்மநிதீஸ்வர சங்காக்கிணி தினாதஸ மஹராக்கிணி திப்ரிய சுகஸ்ஸப நிதீசஸ்ஸ முகந்தனி ஹரிம் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் வணக்கம். இன்றைக்கு குபேரலட்சுமி பூஜை. நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். குபேரனை பற்றின ஒரு சில வரலாற்று தகவலை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அவரை பற்றியும் பூஜை நான் எப்படி பண்ணியிருக்கேன்ற அந்த முறைகளை பற்றியும் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். குபேரர் வந்து சிறந்த சிவபக்தர், சாந்த குணம் கொண்டவர். அவர் எப்போவுமே வந்து ராஜராஜேஸ்வரியோட பஞ்சதசி மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்ததால் அந்த சக்தி வந்து அவருக்கு வந்து அளவில்லாத சக்தியை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவரை நோக்கி வரம் கேட்குறவங்க, பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர் அளவில்லாத கேட்குற வரத்தையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு சக்தி வந்து ராஜராஜேஸ்வரி தாய் வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து லங்கேஸ்வரன், ராவணன், சூர்பனகை அவங்களோட சகோதரர். அவர் வந்து சாந்த குணம் கொண்டவர், சிறந்த சிவபக்தர். சிவனை நோக்கி எந்நேரமும் அவர் தவம் அதிகமாக பண்ணதால் வடக்கு திசைக்கு அவர் வந்து அதிபதியாக சிவபெருமான் ஆக்கினார். அவர் சிறந்த மகாலட்சுமியோட பக்தரும் கூட. அப்போது அவங்க வந்து அவருக்கு வந்து அஷ்ட சக்திகளில் ரெண்டு சக்திகளை ஏற்படுத்தி, சங்கநிதி பதுமநிதின்ற ரெண்டு சக்திகளை அவருக்கு எப்போவுமே அளவில்லாத செல்வத்தை வாரி வழங்கணுன்றதுக்காக ரெண்டு சக்திகளை படைத்து அவர் பக்கத்துலேயே அவங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க. குபேர பட்டினத்தில் அந்தாணி மண்டபத்தில் தங்க மீன் ஆசனம், சங்கநிதி, பதுமநிதி, அப்புறம் அந்த முத்துக்கொடை, இதுக்கு கீழே அவர் மனைவியோட அவங்க மனைவி வந்து கருணைதல் புஷ்பம் கையில் வச்சுருப்பாங்க. அவர் வந்து எப்போவுமே இந்த மீன் சிம்மாசனம், தாமரை மலர் அவர் கையில் வச்சுட்டு அவர் நமக்கு காட்சி தராரு. மகாலட்சுமி அவர் என்றைக்குமே அவர் கூடவே இருந்து எப்போவுமே அவங்களுக்கு பணத்தை வாரி கொடுத்துட்டே இருப்பாங்க, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. குபேருக்கு வந்து ராஜபோகத்தை அளிக்கக்கூடிய தனலட்சுமியும் தைரியலட்சுமியும் அவர் கூடவே எப்போவுமே இருக்கிறதால அவர் ராஜபோகமாகவும் வீரத்துலேயும் அவர் ரொம்ப சிறந்து விளங்குவார். அது வந்து இந்த புக்கெல்லாம் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கதை மாதிரி இந்த வரலாறெல்லாம் படித்து நான் வந்து வளர்ந்ததால் ரொம்ப வருஷமாக இந்த குபேரர் பூஜையை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் கூட நிறைய தகவல்கள் எனக்கு வந்து இந்த பூஜையை பற்றி வந்து இந்த புக்கு படித்து தான் நான் எந்த ஒரு பூஜை செய்தாலும் ராஜாதி ராஜனான குபேரனை வணங்கின பிறகே பூஜையை முடிக்கிறது வழக்கம். அப்போ ஒரு மந்திரம் சொல்லி தான் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முடிப்பாங்க. நான் வந்து பல வருடமாக இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லி குபேரனை நான் தினமே இந்த ஸ்லோகங்கள்லாம் என்னால் முடிஞ்ச டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு இதை செய்கிறது வந்து பழக்கமாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் நார்த் இந்தியாவில் தான் வந்து குபேர பூஜை வந்து அவங்க தீபாவளிக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 48 நாட்கள் இதை தொடர்ந்து இந்த குபேர பூஜையை பண்ணுறது நார்த் இந்தியாவில் பழக்கம். நம்மளால் அவ்வளோ நாள் முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச டைம் இந்த 48 நாளில் எப்போ வேணாலும் வந்து நம்ம குபேரனை பூஜை பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சிறந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அந்த டைமில் தான். இது தாங்க லக்ஷ்மி குபேரர் படம். இதுக்கு வந்து நான் 108 குபேர அஷ்டோத்தர சதனமாவளி சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். குபேரர் அவர் மனைவியோட தங்க மீன், தாமரை போல் தங்க மீன் சிம்மாசனம் வச்சுருக்கோம். சங்கநிதி, பதுமநிதி ரெண்டு பேரும் அவருக்கு பக்கத்தில் நின்று அருள் பாலிப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து விளக்கு பூஜையும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 9 காசுகள் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஒரு அவலில் சர்க்கரை பொங்கல் மாதிரி பண்ணி படைத்தேன் நைவேத்தியமாக.
இன்றைக்கி இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அரிசி, உப்பு, மஞ்சள், குங்குமம், இந்த விளக்குலேயே காசு வச்சுருக்கேன். தாமரைப்பூ வந்து மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் ரொம்ப இஷ்டமான தாமரைப்பூன்றதால் தாமரைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். வராகி அம்மனும் மகாலட்சுமியோட இன்னொரு அவதாரம் தான், அவங்களுக்கும் நான் தாமரைப்பூ படைச்சிருக்கேன். இது வந்து குபேர விளக்கு, இதுவும் நான் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி குபேரலட்சுமி பூஜையை பற்றின தகவல்களோடவும் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்றதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.